ஓகே கைஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். சொன்னது நான் ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிட்டிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏர்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். இங்கேருந்து பைக்கில் போகல, பட் அங்கே ஒரு பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழில் ஐ திங்க் அந்த ஒரு சின்ன ரைடு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வித் தட் பைக் எக்ஸ்க்ளூசிவான ஒரு பைக்கு, ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நிறைய பேர் கூப்பிடல, ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் இன்வைட் பண்ணிட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அது என்ன ஈவெண்ட்ன்றது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. செம்ம சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாள் மிஸ் பண்ண விஷயம்லாம் அதில் இருக்க போகுது. அண்டு இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷலாக கூப்பிட்டுருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசனே நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க நம்மளை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுற அந்த குவாலிட்டியான ரீல்ஸு எல்லாமே தான் இது காரணம். அண்ட் கேப் வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம காரில் போகல நான் ஏர்போர்ட் வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னா பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் இப்போ கெம்பங்கோண்டா ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறேன். நமக்கு 4:50 ஃப்ளைட்டு. ஸோ 4:50 ஃப்ளைட்டு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 4 நிமிஷம் இருக்குது 2 ஹவர்த்துக்கு. ஸோ நம்ம ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3 ஆகிடுச்சுன்னா கூட, எஸ் 3 ஆகிடுச்சுன்னா கூட அங்கே செக்இன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நம்ம உள்ளே போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சிட்டிக்கு போக போகிறேன்னு சொன்ன சிட்டி பார்த்தீங்கன்னா புனே. எஸ் புனே தான் பார்த்தீங்கன்னா போக போகிறேன். நான் இத்தனை வருஷமாக நம்ம எங்கேயோ ரைடு போயிருக்கோம், பட் புனே பக்கம் நான் போனதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் பைக்ஸாக இருக்கட்டும், பைக்ஸாக இருக்கட்டும், அதோட பிளான்ட் எல்லாமே புனேல தான் இருக்குது. நானும் ரொம்ப நாளாக புனேக்கு போகிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸு, இந்த பைக் சமாச்சாரம், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க புனேல, விச் இஸ் நைஸ். இப்போ அங்கே தான் பார்த்தீங்கன்னா போக போகிறேன். நம்ம அங்கே இருக்கோம்னா இப்போ கரெக்டாக நியர் டு இந்த காவல் பாய் சந்திரா ஆர்டி நகர் ஏரியாவில் இருக்கோம். ஆனால் இந்த ஏரியா பேர் என்னன்னா தின்னூர் ரோடு சார். தின்னூர் ரோடா? ஸோ இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா தின்னூர் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னார். ஸோ அண்ணா ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணா. உங்கள் நேம்னா லோகேஷ். டிகே லோகேஷ். நீங்கள் கேப் தான? கேப். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு? 10 இயர்ஸ். 10 இயர்ஸ். நீங்கள் பெங்களூர் தானே? பெங்களூர். சூப்பர். அண்ணா பார்த்தீங்கன்னா தமிழும் நல்லா பேசுகிறாரு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கிளவுடி ஆகிடுச்சு. அண்ட் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஹைலி சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் கேன்சல் ஆச்சு நேற்று மேட்ச்சு. பட் ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி கேன்சல் ஆகாதான் நம்புறேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஐபிஎல் ஃபைனல்ஸ். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் இருப்போம். ஸோ ஐ திங்க் ஒரு 1.5 மணி நேரம் ஃப்ளைட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பார்ப்போம். நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஆல்ரெடி கெம்பங்கோட ஏர்போர்ட் நான் உங்களுக்கு 2-3 வாட்டி காட்டியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம புனே போகிறது ஒரு ஸ்பெஷலாக இருக்க போகுது. நான் என்னோடய இதை எடுத்துக்கிட்டேன். டெயில் பேக்கு, அதில் ரைடிங் ஜாக்கெட்டு, ஹெல்மெட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட டேங்க் பேக்கு, அதில் என்னோடய திங்ஸு, கேமரா ஆக்சசரிஸ், இந்த சில சமாச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலாக நேற்றுலேருந்து கொஞ்சம் காய்ச்சல் எனக்கு. காலைல தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு இந்த மாதிரி பூனே வரலாம் போகிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் லைட்டாக இருக்குது. அது இங்கே தண்ணி சேஞ்ச் ஆகிருக்குல்ல. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நான் பெங்களூரில் தான் இருக்கேன். ஃபேமிலியெலாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நவ் ஓகே, ஒரு மாதிரி சுமாராக இருக்குது. பட் அது டேப்லெட் ப்ராப்பராக போட்டால் தான் சரியாகும்னு நினைக்கிறேன். அது பெங்களூர் எப்போ வந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கோளாறு பார்த்திங்கன்னா நடக்கும். இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த கோளாறு தான் நடந்து விட்டது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டுக்கு. அது என்ன ஈவெண்ட், என்ன கதைன்றது அடுத்த வ்ளாகில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பைக்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ரைடே இருக்க போகுது. உங்களுக்கு சொல்கிறேனே, நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, பார்ப்போம். ஸோ நான் உங்களை ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டு உங்களை சந்திக்கிறேன். கேஸ் ஏன்னா ஃபுல் டிராஃபிக். இன்னைக்கு வர மண்டே, வீக் டே வேறு. கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:25. இன்னும் எவ்வளோ நேரம்னா? 10 நிமிஷம். ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு அண்ணா சொன்னார். இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த டைமில் தான் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா? கெம்பங்கவுடா இன்டர்நேஷ்னல்
ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் க்ரௌடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அண்ணன். ஸோ கண்டிப்பாக க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும் மண்டே வரைய அன்னைக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஒன்னுக்கு தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ நான் பேக்லாம் உள்ளே கொடுத்துட்டு என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணேன். நம்ம போகிற டைமுக்கு சன்செட்டும் ஆகும்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சா இன்னும் சூப்பராக இருக்கும். சன்செட் ஆகிற டைமில் நம்ம டேக் ஆஃப் ஆகும்போது சூப்பராக உங்களுக்கு விஷுவலி காட்டுறதுக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ வந்தாச்சு நம்ம ஏர்போர்ட்டுக்கு. ஸோ நம்மள பார்த்தீங்கன்னா பேக்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு சந்திக்கிறேன், ஏன்னா எனக்கு டைம் ஆகுது. ஸோ நிறைய டேங்கர்லாம் நிற்குது மிலிட்ரி அவங்களது. என்ன இவ்வளோ செக்யூரிட்டின்னு தெரியல இன்றைக்கி. அண்டு இது பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஒன். ஸோ ஒரு சின்ன ட்ராலி எடுத்துக்கிட்டேன். அண்டு க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக தான் இருக்காங்க. ரொம்ப க்ரௌட்லாம் இல்லை. ஏதோ டிஜி யாத்ரா என்ட்ரின்னு போட்டிருக்கு. ஸோ அங்கே செக்யூரிட்டி அண்ணா இருக்காரில்ல, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இது காட்டணும் போலீஸ்கிட்ட. நம்மளோட டிக்கெட்டும் ஐடி ப்ரூஃப் ஒன்று காட்டா உள்ள அலோவ் பண்ணிவிடுவாங்க. என்டர் ஆகிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும். ஒரே ஒரு பேக் மட்டும், இந்த பெரிய டெய்ல் பேக் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மேலே போயிட்டு செக்யூரிட்டி ப்ராசஸ் முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏற வேண்டியது தான். ஸோ இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. நார்மலாக இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும் டொமஸ்டிக்காக இருக்கட்டும் இப்படி தான் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டரில் போய் நின்னா பேக் அவங்களுக்கே டேக் போடுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேக் கலெக்ட் பண்ணிக்கணும். பிஎன்ஆர் நம்பரை என்டர் பண்ண உடனே இங்கே கண்டினியூன்னு கொடுத்த உடனே நமக்கு ப்ளீஸ் வெயிட்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் இருக்குல்ல, இதை கொடுத்த உடனே நம்ம இதெல்லாம் காட்டும். கைஸ் ஆக்சுவலாக நம்ம தப்பாக ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸாக, நம்ம போர்டிங் பாஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் டேக்கு. ஒரு பெரிய பாதயாத்திரையை கடந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பேகேஜ் கவுண்டருக்கே வந்திருக்கேன். க்ரௌடு பார்த்தீங்கன்னா இல்லை, பட் ஸ்டில் பயங்கர டிலேங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பேக்கை கொடுத்தாச்சு. அண்ட் கேட் நம்பர் 12 போக சொல்லியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே 3:15 ஆல்மோஸ்ட்டு. கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போயிட்டு இப்போ செக்யூரிட்டி செக் வேறு இருக்குது. நம்ம இப்போ மாட்டிருக்கிற பேக்கில் இருக்கிற மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபுல்லாக பாடி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் செக்கிங் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நம்ம திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் காட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க, ட்ரெயில வைக்கணும் எல்லாத்தையும். ஸோ அங்கே செக்யூரிட்டி. ஸோ ஆக்சுவலாக உள்ளே வந்தாச்சு. நான் அந்த செக்கிங் கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இதெல்லாம் எடுக்கக்கூடாது, எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னாரு. பட் எங்கேயுமே நான் ஆக்சுவலாக போஸ்டர் ஒட்டி பார்க்கல, வீடியோஸ் நாட் அலோட்னு. ஜஸ்ட் யூடியூப்க்காக தானே எடுக்கிறோம், வேறு என்ன பண்ண போகிறோம் தெரில. நம்ம மூஞ்சி முகரையை பார்த்து வேறு எதாவது நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. பட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. கேட் நம்பர் 12. இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட டைம் இருக்குது. லைட்டாக அதை ஜூஸ் ஜூஸ் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம சில் பண்ணலாம். ஆக்சுவலாக லாஞ்ச் ஆக்சஸ் இருக்குது எனக்கு, பட் அதை நான் வேஸ்ட் பண்ணிக்க விரும்பலை. வருஷத்துக்கு லைக் 12 times நான் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய கார்டு வச்சு ஒரு 2 rupees பே பண்ண போவேன், ஜஸ்ட் 2 rupees. பட் ஆனால் இப்போதைக்கு நான் அதை யூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இன்னும் ஒரு 1 hour தானே இருக்குது. நம்ம ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். நம்ம பேக் குட்டியாக தான் இருக்குது, உள்ள மெட்டல் ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க, ஏகப்பட்ட மெட்டல் ஐட்டம்ஸு. ஸோ அது வேறு நம்ம பேகு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஃபினிஷிங்கில் மேக்னெட் இருக்குல்ல நம்ம டேங்க் மேலே வைக்கிறது, அதனால் பார்த்தீங்கன்னா அதுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சம்ஹவ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ கேட் ஆக்சஸ் இது, நம்ம 12th கேட்டுக்கு போனோம். கேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது 12th கேட்டு. ஒரு வழியாக வந்து உட்காந்துட்டேன். ஆக்சுவலாக நான் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. 140 rupees. வேறு எங்கே தண்ணி தேடுறதுன்னு தெரியல, அதனால் வாங்கினேன். அண்ட் மஸ்க் மேலான்னு கேட்டேன். தமிழில் மலாம்பழமா ஏதோ சொல்லுவாங்க, ஆக்சுவலாக கிருணி பழமா. நான் ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு கடைசியில் பார்த்தா கேனில் கொடுத்துருக்காங்க. சுகர் ஆனால் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் சுகர்லெஸ் தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ இது பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஜோன்ஸ் த க்ரோசர் அப்படின்னு, இதுவும் அதுவும் சேர்த்து 450 rupees. இது தெரிஞ்சுதான் நான் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி நின்று இருப்பேன். சரி ஓகே, செம்ம தாகம் டீஹைட்ரேஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். இது குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்ன எதுவுமே வரல, ஃபுல்லாகவே ஐஸ் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஜூஸ் மாதிரி இல்லை, அந்த கிருணி பழத்தை ஃபுல்லாக சுரண்டி வச்சு இந்த பாட்டிலுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. சுகர் இல்லைனா, பட் நைஸ், ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளே
வந்தாச்சு. அண்ட் நம்ம போக போகிறது இண்டிகோவில் தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ரொம்ப தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா கியூ இருக்குது. ஸோ உள்ள போர்ட் பண்ணியாச்சு. ஸோ சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம 2A, விண்டோ சீட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓ, ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு வியூ காட்டலான்னு பார்த்தா நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் எங்கள் பைலட் ரூம் இருக்குல்ல, அங்கே ஒரு சீட் தள்ளி பின்னாடி இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம இறங்கி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. पुणे तक की दूरी 1 घंटे और 10 मिनटों में पूरी की जाएगी. इस उड़ान के मुख्य विमान कप्तान आरिश तावर हैं और सह कप्तान प्रणव हैं. हमारे आज के विमान ஏர்போர்ட் வந்தாச்சு. சின்ன ஏர்போர்ட் தாங்க, ரொம்ப பெரிய ஏர்போர்ட்லாம் இல்லை, பட் க்ளீனாக இருக்குது. பட் உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கண்ட்ராவியாக இருந்துச்சு. நம்ம கேப் வந்தோடனே என்ன ஹோட்டல்னு காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாட் அலோ. ஸோ சின்ஸ் பார்த்தீங்கன்னா புனே ஏர்போர்ட் ஆல்மோஸ்ட் டிஃபென்ஸ் ஏரியாவில் இருக்கிறதால நம்ம வீடியோஸோ ஃபோட்டோஸோ எதுவுமே அங்கே ஆக்சுவலாக உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ள அலோடு கிடையாது. அதனால் உள்ளே பார்த்தீங்கன்னா காட்டில் சின்ன ஏர்போர்ட் தாங்க, ரொம்ப மும்பை அளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை, பட் டீசென்ட் எனப். பட் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் சுத்தமாக க்ளீனாக இல்லை, அதை மட்டும் நான் சொல்லி ஆகணும். ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான், க்ரௌடும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஒரு 200 கிலோமீட்டர்ஸ். டிராஃபிக் ஓகேவாக இருந்ததுன்னா ஒரு 3 ஹவர்ஸில் போயிடலாம் அப்படின்னு ப்ரோ சொன்னார். புனே சிட்டியை வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம புனேக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக கேபில் உட்காந்துட்டேன், வெளியே சிட்டி எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்காரு. ப்ரோ ஹாய் போலோ. ப்ரோ ஹாய், அப்கா நாம் ப்ரோ சுமித். சுமித் கதம் சுமித். ஸோ புனாமே அப் கித்தனா வர்ஷ்? मैं पुणे आई वाज, मतलब यहां पे ही बचपन से यहां पे बर्थ प्लेस ही यही. अच्छा ठीक है. सो இங்க एक्चुअली புனால இந்த ஏர்போர்ட்டே பாத்தீங்கன்னா ஆர்மியோட இதல தான் இருந்ததா, இப்போதான் கமர்ஷியல் ஆக்கி இருக்காங்களாம். போலீஸ் ரூல்ஸ் செம ஸ்ட்ரிக்டா एक्चुअली இங்க. அதே மாதிரி என்னென்ன ஃபுட் இங்க ஃபேமஸ் அப்படி நான் கேட்டேன். ரொம்ப நான் ஈவினிங் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் லைக் 6 o'clock தாண்டிடுச்சு. அண்ட் இன்னும் ரயில் என்னன்னா இங்கிருந்து நம்ம 1.5 மணி நேரம் இப்போ நம்ம ஹோட்டலுக்கு டிராவல் பண்ண போறோம் ஒரிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி பூனா. ஸோ பூனா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் பூனே பூனேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ப்ரொனன்சேஷன் பூனா அப்படின்னு வருமா, மேபி இங்கிலீஷில் பூனே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் நிறைய ஐடி ஹப்ஸ் இருக்குது. ஐடி பீப்புள் நம்ம இப்போ சென்னையில் எப்படி ஐடி நிறைய இருக்கோ அதே மாதிரி பூனேலையும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிகம். அதே மாதிரி இங்கே எஜுகேஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பூனாவில். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி கண்ட்ரோலில் தான் இந்த ஏரியாவே இருக்குமா, ஆர்மி டிஃபென்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது பார்க்கும்போது லடாக் ஃபீல் தான் வருது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வெளியெலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக நம்ம நாளைக்கு காலையில் 5 o'clockஏ நம்ம அந்த நடக்க போகிற ஈவெண்ட் கிளம்பிடுவோம் நம்ம. ஸோ இங்கிருந்து அது கோலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போக போகிறாங்க. ஸோ நாளைக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் தான் இருக்கும். டைம் டு டைம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அவங்க எடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் நான் பூனா வந்தது உங்களுக்கு ஒரு விலாகில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் MH மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபுல்லாக இருக்கும். இங்கிருந்து நம்ம அந்த மும்பை எக்ஸ்பிரஸ்வே ஏறணும்னா லோனாவிலா போகலாம். அதே மாதிரி மும்பை பார்த்திங்கன்னா ஒரு 3 hours நமக்கு ட்ராவல். நம்ம மும்பை இப்போ வரைக்கும் ஒரு வாட்டி கூட விசிட் பண்ணலை. மும்பையும் பார்த்திங்கன்னா நம்ம விசிட் பண்ணணும். ஸோ எப்படி இருக்குது கிளைமேட் ரைட்னா? டைம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்போ 6:55, 7 மணி ஆக போது இன்னும் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள். அதான் சொல்கிறேன்ல, இந்த பக்கம் போனோம்ல நம்ம லதாக் காஷ்மீர், அதே ஃபீல் தான் எனக்கு வருது. அங்கேயும் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு அவ்வளோ சீக்கிரம் அது இருட்டே ஆகாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த இருட்டு அப்படின்றது ஆகவே இல்லை, லைட்டாக ட்ரிசல் ஆகிட்டே இருக்குது. பை இதோ மெயின் ஏரியா புனாக்கா ஆர்
आउटसाइड है ये, आउटर आउटर एरिया है। अच्छा, इधर ट्रैफिक कैसे है भैया? ट्रैफिक तो बहुत है। बहुत ट्रैफिक है, बहुत बहुत ट्रैफिक है। रोड्स इधर अच्छा है? हां, रोड्स रोड्स आर वेरी गुड। நம்ம அவுட்டர்ல தான் இருக்கோம் एक्चुअली, நம்ம சிட்டி குள்ள எண்டர் ஆவல. சோ சிட்டி अंदर जाने कितना समय लगेगा? यहां से सिटी अंदर जाने के लिए आपको 20 मिनट्स, 20 मिनट्स लगते हैं। சோ அப்புறம் 20 मिनट्स அப்புறம் சந்திக்கிறீங்க. காட்றதுக்கு எதுமே இல்ல. இந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளிய போற ஏரியா. எனக்கு தெரிஞ்சு சென்னையில மட்டும் தான் ஏர்போர்ட் மெயின் ரோட்லயே இருக்கும், சிட்டி இன்டீரியர்லயே வச்சிருப்பாங்க. சோ இப்போ நம்ம பூனால கடுக்கி அப்படின ஒரு ஏரியால இருக்கோம். एक्चुअली இது ஹைவேல போற ஃபீல் எனக்கு இல்ல. டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு இதில் போகிற மாதிரி தான் இருக்குது, ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ரூட்டில் போகிற மாதிரி. ஸோ இப்போ தான் ஒரு சிட்டி ஃபீலாக பார்த்திங்கன்னா வருது. ரொம்ப அவுட்டரில் இருந்தோம். அண்ட் மழை பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெஞ்சிருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ப மாட்டிங்க, 7:20 ஆகிட்டு இன்னும் கூட பார்த்திங்கன்னா வெளிச்சம் இருக்குது. சதே சொன்ன மாதிரி அது ஒரு ஒரு சம்மர் டைமுக்கு ஒரு மாதிரி மாறுமா. பட் ஊர் க்ளீனாக தான் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நோ ரோட்ஸ்லாம் ஓகே, ஓகேஷாக தான் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 இயர்ஸில் நம்ம ஏரியா சென்னையெல்லாம் அந்த மெட்ரோ ஒர்க் முடிஞ்சதுன்னா ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் சிட்டியாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. நான் ஒர்க்ஸ் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஏதோ மெட்ரோ என்ன? எஸ் மெட்ரோ காம் சல்ற ஓகே அப்படி சாலு ஓகே. அச்சா, ஸோ இங்கே மெட்ரோவும் பார்த்தீங்கன்னா இருக்குது பூனேல. நம்ம பசங்க யாராவது புனேல இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் ஒன்று போட்டு விட்டுருங்க. நம்ம இப்போ மெயின் சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா இருக்கோம். இது புனே அண்ட் மும்பையோட ஓல்டு ஹைவே அப்படின்னு ப்ரோ சொன்னார். ஆக்சுவலாக ப்ரோ கிட்ட நான் இது கேட்டிருந்தேன், போகிற வழியில் வடாபாவ் ஷாப் இருந்தால் நிப்பாட்டுங்க, இங்கே வந்து அது நம்ம உள்ள என்ட்ரியான ஒன்று ஃபேமஸாக அதை சாப்பிட்ணுன்னு. ஸோ போகிற வழியில் கடை இருக்கும் அப்படின்னு சொன்னார் ப்ரோ. ஆக்சுவலாக ஏன்னா அது நம்ம ஏரியாலேயும் கிடைக்கும், பட் ஒரிஜின் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருந்தால் பார்த்திங்கன்னா வரும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐடி பாக்ஸ் தான். ஸோ ஐடி ஹப் கம்பெனிஸ்க்கு இதர் ஓ டிஃப்ரெண்ட் ஜாம் ஓ இஞ்சோடி மகர்பட்டா, இஞ்சோடி மகர்பட்டா சைபர் சிட்டி ஹே ஆர் விமான் நகர். அச்சா, अभी हम रास्ता है ना, इसमें भी दुकान है ना वड़ा पाव का? इधर फेमस दुकान क्या है वड़ा पाव में? वड़ा पाव में सब फेमस नहीं है, चलिटी है। अच्छा, हर एक की डिफरेंट टेस्ट है। सो எப்படி நாக்பூர் ல போஹா ஃபேமஸ் ஹோ? சோ இந்த பக்கம் வந்தீங்கனா மும்பை இந்த மகாராஷ்டிர பக்கம்ல இந்த வடா பாவ் சில விஷயங்கள செம ஃபேமஸ். ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய ஃபேமஸ். ஆக்சுவலா இந்த அந்த பெரிய பெரிய சாண்ட்விச் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் போட்டு இங்கே பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தோசை ஊற்றுவாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பேர் போனது. இதர் தோசை ஓ ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஜாதா ஏனா? ஹா, ஸ்நாக் ஜெஸ் வடா பாவ், மிசல். அச்சா, மிசல் கல் மகாராஷ்டிரியன் ஃபுட். மிசல், 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 மிசட், மிசல், மிசட், மிசல், மிசல், சல ல எல் எல் யாரே வரல. சோ ஓகே, ஓ கே சீஸ் மே பண்ணதா ஓ? वो एक्चुअली अपना जो फरसान में मटकी की आमटी होती है वो डाल के उसको ऊपर से प्याज और डाल के अच्छा पाव के साथ खाते हैं। वो स्वीट नहीं है ना? स्वीट नहीं है। नमक तेरिंजे दे ट्राई पन्नो मिसल, मिसल, मिसल। ओके, मैं कस्टमर दा रखे। ஆனால் இங்கே ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் இருக்காங்க, நமக்கு நல்லா டைம் இருக்காது. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ப்ரோ தான் இருக்க போகிறாரு. நம்ம டிராக்கி வேறு வீட்டில் என்ன பண்ணிருக்கானே தெரில, மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நான் வீட்டுக்கு போனால் தான் அந்த ரைடு வந்து நான் கிளம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இதை தொல்லையே நமக்கு இருக்காது. எவ்ரிடே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரைடு வ்ளாக்ஸ் வரும். அந்த சீரீஸ் முடிகிற வரைக்கும் மேக்ஸிமம் ரைடு வாக்ஸ்களோட நான் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் பயா கிட்ட வடாப்பாவ் கேட்டிருந்தேன்ல, பயா பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஸோ ரோஹித் ஏதோ அப்படின்னு ஒரு கடை, அதுக்கு மேலே எனக்கு ஹிந்தி தெரியல, தெரிஞ்சது இவ்வளோ தான். ஸோ நமக்கு தான் பார்த்தீங்கன்னா வடாப்பாவ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வடாப்பாவ். நம்ம ஊருக்கு இதுக்கு இதான் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்ல, நம்ம ஊரில் நான் சாப்பிட்ருக்கேன், பட் இது சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ மசாலா மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற பன்னு செம்ம சாஃப்ட். அது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மசாலா ஒன்று இருக்குது, அதை டிப் பண்ணிட்டு சாப்பிடணும். ஆஹா, செம்மையாக இருக்குது, ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலு. ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல். ஆக்சுவலாக
இது ஒரு மூணு ஸ்டார் மூணு நட்சத்திரங்கள் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான். பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது, டீசன்ட் எனஃப் அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்தவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபீல் தான் கிடைக்கும். நம்ம ரூம் டூர் காட்டுறோம் வாங்க உங்களுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரூமு. அண்டு ஹைலைட் என்னென்னா ஒரு சின்ன கிச்சன் செட்டப்பில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. கக்கூஸ் அங்கே இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான கக்கூஸ் தான். குளியல் டப்பு கிடையாது. அப்படியே இப்படி திரும்பினோன்னா ஒரு பூதம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அது நான் தான். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தாச்சு. என்ன ஒரே ஒரு கடுப்புனா நாளைக்கு காலையில் 4:30 இங்கேருந்து கிளம்பணுமா அந்த ஈவெண்ட்டுக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது. நாளைக்கு ஸ்கெட்யூல் இவங்க சொன்னது பார்த்தா எனக்கு பயங்கர காண்டாகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சூப்பரான விஷயத்தை கூப்பிட்டாங்க, இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. சார் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நாளைக்கு தான் அந்த ஈவெண்ட் அங்கே இருக்க போகுது. நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நாளைக்கு என்ன தான் அங்கே நடக்குதுன்னு. இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும். இப்போ நம்ம இனோவாவில் வந்தோம் பார்த்தீங்களா, ஒரு அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதே இனோவில் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போக போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் போய் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எடுத்த வீடியோ நான் எடிட் பண்ணணும். டேப்லெட் போட்டு படுத்து தூங்க போகிறேன். 4:30 எழுந்துக்கணுமா, அதை நினச்சா தான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குது. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் ப்ளீஸ். டாடா. நாளைக்கான கண்டிப்பாக நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். போகிற இடத்துல இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குமா பார்ப்போம். கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.